மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் நாளைய தமிழகத்தினுடைய முதல்வருமான அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரையாற்ற வருகிற இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திருமிகு ராகுல் காந்தி அவர்களே, இந்த மேடையிலே கலந்து கொண்டு உரையாற்ற வருகின்றிருக்கிற திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் கி வீரமணி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வைகோ அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அன்பிற்கினிய தோழர் முத்தரசன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, தவிடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே, கொங்குநாடு மக்கள் கட்சி தேசிய கட்சியுடைய செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய பி வி கதிரன் அவர்களே, இரா அதியமான் அவர்களே, இனிக்கோ இதயராஜ் அவர்களே, முகர்வேல் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அலை கடல் என திரண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் தமிழகம் முழுவதும் இருக்கிற வாக்காளர் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். உண்மையிலேயே நடைபெறுவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கிற கூட்டமா அல்லது வாக்களித்த பிறகு நடைபெறுகிற வெற்றி விழா கூட்டமா என்று சந்தேகம் ஏற்படுகிற அளவிற்கு மிக திரளானவர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழகத்திலே இருக்கிற வாக்காளர் மக்களுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுவது, பத்தாண்டு காலம் தமிழகத்தை இருட்டிலே ஆழ்த்தியிருக்கிற எதிலேயும் ஊழல் முறைகேடு லஞ்ச லாவண்யத்திலே மூழ்கி போயிருக்கிற தமிழகத்தினுடைய தன்மானத்தை அடமானம் வைத்துவிட்டு மாநில சுயாட்சியும் மனித உரிமைகளையும் காலிலே போட்டு மிதித்து கொண்டிருக்கிற மோடி அரசுக்கு அடிமையாட்சி நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வகையில் எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்கி வந்து கொண்டிருக்கிற மோடி என்கிற பாசிச குணம் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்னால் தலைமை தாங்கக்கூடிய பிஜேபி கட்சிக்கு தமிழகத்திலே இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னத்திலே அதிகப்படியான வாக்குகளை அள்ளி தந்து தமிழகம் ஒரு புதிய வரலாறை படித்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான வாக்காளர்களை தாழ்வணிந்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஏதோ தமிழகத்திலே நான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், மீண்டும் நான் ஆட்சி அமைக்க வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் எதிர்க்கட்சியா தலைவராக வருவதற்கு கூட உங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் இடம் இருக்க போவதில்லை என்பதை இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விவசாயிகளுடைய நண்பன், நான் தான் விவசாயி என்று பேசிக் கொண்டிருக்கிற எடப்பாடியாரை பார்த்து நான் கேட்க விரும்புவதெல்லாம், பச்சை துண்டு கட்டிவிட்டால் நீங்கள் பரம்பரை விவசாயி ஆகிவிட முடியுமா? பச்சை துண்டை போட்டுக்கொண்டால் நீங்கள் பச்சை விவசாயி ஆகிவிட முடியுமா? இந்த நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்கிற நம்பர் ஒன் துரோகி எடப்பாடி என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன்.
டெல்லியிலே 122 நாட்களாக போராடுகிற விவசாயிகளுக்கு பக்கத்திலே இருக்கிற பினராயி விஜயன் அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கிறது. நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கிறவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார். அமெரிக்காவிலே பிரிட்டனிலே பிரான்சிலே இருக்கிறவெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அவர்களே, நீங்கள் விவசாயி, நான் தான் உண்மையான விவசாயி என்று சொல்லுகிற நீங்கள் 122 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு வார்த்தை தெரிவித்த உண்டா என்றுதான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அந்த 122 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு, அந்த விவசாயிகள் வாழ்வை பறித்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நரேந்திர மோடிக்கு வக்காலத்து வாங்குகிற நீங்கள் எப்படி விவசாயிக்கு நண்பராக இருக்க முடியும் என்றுதான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல மின் உயர் மின் கோபுர திட்டத்தை ஆதரிப்பது, இன்றைக்கு கெயில் திட்டத்தை ஆதரிப்பது, விவசாயிகள் எட்டு வழிச்சாலை வேண்டாம் என்று கேட்டால் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கு எட்டு வழிச்சாலைக்கு அனுமதி வாங்கி நான் எட்டு வழிச்சாலையை போட்டே தீருவேன் என்று சொல்லுகிற நீங்கள் எப்படி விவசாயிகளுடைய நண்பனாக இருக்க முடியும்? சொல்ல போனால் உண்மையிலேயே உங்களை விட விவசாயிகளுக்கு வேறு துரோகம் செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது என்பதைத்தான் இங்கே நான் பட்டியலிட்டு சொல்ல காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். சிறுபான்மை மக்களுடைய வாழ்வை கேலிக்குறியாக்கக்கூடிய சிஐஏ சட்டத்தை நாடாளுமன்றத்திலே ஆதரித்து அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த நீங்கள் இப்போது என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் இப்படி அந்தர்பல்டி? நாடாளுமன்றத்திலே ஆதரித்து விட்டு சட்டத்தை நிறைவேற்றி விட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லுவது கபட நாடகம் இல்லாமல் வேறு என்ன என்றுதான் இந்த நேரத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். எனவே இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், சிறு குறு ஆலை அதிபர்கள் என்கிற அவ்வளவையும் நடித்து நடித்து நாசமாக்கிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன விளம்பரம் போடுகிறீர்கள் சொன்னால் வெற்றி நடை போடுகிறது தமிழம் என்று சொல்லுகிறீர்கள். எடப்பாடியார் அவர்களே, எதிலே வெற்றி நடை போடுகிறீர்கள், எதிலே நீங்கள் வெற்றி நடை போடுகிறீர்கள் என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தோல்வி அடைந்து தமிழகமே இருண்டு காடாக மாற்றிவிட்டு தமிழகத்தை நாசப்படுத்துகிற காரியத்தை செய்துவிட்டு இன்னைக்கு வெற்றி நடை போடுகிறது என்று ஊரை ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட காரியத்தை தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் வெற்றி என்று சொன்னால் அரசினுடைய கஜானாவை கொள்ளையடிப்பதிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். பொதுப்பணித்துறையிலே கோடிக்கணக்கிலே லஞ்சம், லாவண்யம், ஊழல் என்று ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருப்பதிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உலகத்திலேயே உங்களோடு ஊழல் செய்வதிலே, முறைகேடு செய்வதிலே போட்டி போடுவதற்கு யாருமே முடியாது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட எடப்பாடி இன்றைக்கு மோடியினுடைய கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டிலே வருகிறார்கள். நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மோடி அடுத்த சில நாட்களுக்கு வரப்போவதாக சொல்லுகிறார்கள். எடப்பாடியாரே, மோடியை ஊருக்கு ஊர் அழைத்து வாருங்கள். நாங்கள் கூட்டம் கேட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்காது, நாங்கள் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. மோடியை பார்த்தாலே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற, தமிழ்நாட்டை நாசப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நடைபெறுகிற இந்த போராட்டம் ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்குமான போராட்டம். நாம் அத்துணை பேரும் களமிறங்குவோம், மதசார்பற்ற கூட்டணியை வெற்றி பெற செய்வோம். மே மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அறியாதைக்குரிய சகோதரர் MK Stalin அவர்கள் முதலமைச்சராக வருகிற நாளை நாம் கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.